राष्ट्राय स्वाहा, राष्ट्राय इदं न मम, எல்லாம் ராஷ்டிரத்திற்கே ராஷ்டிரத்திற்கே அர்ப்பணம், எதுவும் என்னுடையது இல்லை. காங்கிரசுடைய கட்சி கை சின்னம் இன்றைக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி முடக்கப்பட்டிருக்கணும். சட்டப்படி நம்ம தேசத்தில் எப்படி ரோட்ல இருக்கிற போலீஸ்காரரு ஒரு செல்வாக்குள்ள ஆளு, ஒரு பெரிய செல்வந்தன், அரசியல்வாதி, இவங்கள்லாம் வந்தா அவங்களை கொஞ்சம் குரலை குறைச்சிக்கிறாங்களோ, அவங்களை கேள்வி கேட்கறது இல்லையோ, அதே போலதான் மேல வரைக்கும் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தா கூட போதும், ஆனால் செய்யலை. அரசியல் கட்சி இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு பழி தனக்கு வரும்னு சொல்லி அரசியல் கட்சியும் இதை செய்யாம இருக்கு. அதனால ஒரு தவறு அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி, ராஜீவ்காந்தி செத்தப்புறம் அந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்தது. சீதாராம் கேசரி அப்படின்னு ஒருத்தர் காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆனார். சீதாராம் கேசரி பயண வயசானவர், பாவம், அவரை காங்கிரஸ் கூட்டத்திலிருந்து கக்கூஸ்குள்ள அடைச்சு வச்சுட்டு இந்த இந்திரா காந்தி இல்லை, அவர் பேர் என்ன, அன்டோனியோ மைனோ, சோனியா காந்தி, அவர் வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட் சீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். இதுதான் காங்கிரஸில் நடந்த தேர்தல். பழைய பிரசிடென்ட்டை கக்கூஸில் வெளியிலேருந்து தாழ் போட்டு அடைச்சிட்டு அந்த இடத்துல போய் இவன் உட்கார்ந்துட்டு, இது தேர்தல். அன்றையிலிருந்து இவ காங்கிரஸ் பிரசிடென்ட். இது நடந்தது எப்போ, கிட்டத்தட்ட 95-96 எனக்கு தெரியல சரியா. இப்போ 2018 வரைக்கும், 2018 வரைக்கும் சோனியா காந்தி தான், அன்டோனியோ மைனோ அவதான் காங்கிரஸுடைய பிரசிடென்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட். எலெக்ஷன் கமிஷனுக்கு என்னன்னா, தேர்தல் நடந்தது, இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பட்டியல் கொடுக்கணும், அவ்வளவுதான். அவங்க அவ்வளவுதான், அது தேர்தல் நடந்ததா கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. 2014 தேர்தல், 2004 தேர்தலில் ராகுல் காந்தி வெளியில் வர, அப்பாவுடைய வாரிசு, அப்பாவுடைய சொத்து, அந்த சொத்து தொகுதியில் முதல்ல மனைவிக்கு போச்சு அமேட்டி. அந்த மனைவி தன்னுடைய பையனுக்கு அதுக்கு விட்டு கொடுத்து 2004 தேர்தலில் ராகுல் காந்தி அமேட்டியிலேருந்து ஜெயிக்கிறார் முதல் தடவை. இந்த அன்டோனியோ மைனோ என்ற சோனியா காந்தி ராய்பரேலியிலேருந்து ஜெயிக்கிறார், பக்கத்து தொகுதியிலேருந்து. அது மாமியார்டேந்து கிடைச்ச வாரிஸ், ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போயாச்சு ராகுல் காந்தி. பாராளுமன்றத்தில் அவங்களுடைய அரசாங்கமே நடக்கிறது. இவர் அந்த கட்சியில் இந்த குடும்பத்தை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது, எந்த முடிவெடுக்கிற அமைப்பிலையும் வேற யாரும் இல்லை. வேற யாராவது நான் கொஞ்சம் பொறுப்பெடுக்கிறேன்னு சொன்னா அவனை முடிச்சிருவாங்க. பிரணப் குமார் முகர்ஜிக்கு என்ன நடந்தது, நான் ரெண்டே நாள் நான் இதை கவனிச்சுக்கிறேன் அரசாங்கத்தை அப்படின்னு ராஜீவ்காந்திட்ட சொன்னார். ரெண்டே நாள்,
நீங்க எம்பிகள்லாம் சேர்ந்து உங்களை பிரதமரா தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னார். அவ்வளவுதான், அவரை முடிச்சிட்டாங்க அரசியல் ரீதியா. அதனால யாரும் இப்போ போட்டிக்கும் ஆளு கிடையாது, தேர்தலும் நடக்கல, ராகுல் காந்தி எந்த பொறுப்பும் எடுக்கல, அரசாங்கத்துக்கு ஆதரவாகவோ அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஒரு மந்திரி பதவியை எடுத்து பயிற்சி பெற்று கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் பணிவும் வேணும், அந்த பணிவு கிடையாது. அதனால 10 வருஷம் போச்சு. 2014 மோடி வர தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குமா எவ்வளவு ஜெயிக்கும் அது நிச்சயம் தெரியாததுனால ராகுல் காந்தியை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கினாங்க. வைஸ் பிரசிடென்ட், ஏன்னா பிரசிடெண்டா ஆகி முதல் தேர்தலையே ரொம்ப மோசமா தோல்வி கிடைச்சா அவர் முடிஞ்சாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம், தெரியல. அதனால வைஸ் பிரசிடென்ட் ஆக்கினாங்க. 2014 காங்கிரஸ் ரொம்ப மோசமா தோத்தது. ராகுல் காந்தியும் பல மண்டைய போட்டு இங்கெங்க அடிச்சு அடிச்சு பல முயற்சி பண்ணி குஜராத்தில் ஓரளவுக்கு சட்டசபை தேர்தலில் ஓரளவுக்கு காங்கிரஸுடைய நிலை கொஞ்சம் நல்ல நிலை மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதை உருவாக்க கோட்டுக்கு மேலே பூணில் போட்டுண்டு கோயில் கோயிலாக போய் தலையை வச்சு நான் பிராமணன் சொல்லிட்டு ஏதோ ஒரு கோத்திரத்தை சொல்லி நான் அந்த கோத்திரம் பிராமணன் சொல்லி எல்லா நாடகமும் நடந்தது. கடைசியில் அந்த 2018 குஜராத் தேர்தலுக்கு அப்புறம் ராகுல் காந்தியை பிரசிடென்ட் ஆக்கினாங்க, கட்சி பிரசிடென்ட். 2019 காங்கிரஸ் ரொம்ப மோசமாக தோத்தது மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடி 2வது ஆட்சி. உடனே ராகுல் காந்தி ரிசைன் பண்ணிட்டு கட்சி தலைவர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு நம்ம கூட்டு தலைமை ஆதரிக்கணும், ஒரு குடும்பத்தை சார்ந்த யாரும் பொறுப்பில் இருக்கக்கூடாது, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாது, சேர்ந்து கூட்டு தலைமை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு ரிசைன் பண்ணிட்ட. இது நடந்தது 2019 ஆகஸ்ட் 11. அப்போ காங்கிரஸ் என்னதான் ராகுல் காந்தி சொன்னாலும் கூட்டு தலைமைன்னு எவனுக்கும் தைரியம் இல்லை. நான் பிரசிடென்ட் ஆகிறேன், கூட்டு தலைமைக்கு நான் தலைமை தாங்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் இவங்க இடம் கொடுத்ததே கிடையாது. சீதாராம் கேசரியை கக்கூஸ்குள்ள வச்சு முடக்கி வாசலில் வெளியில் தாழ்பால் போட்டு பிரசிடென்ட்டு நாற்காலியில் உட்கார்ந்த ஒரு கூட்டம், அவங்க என்ன டிஸ்கஷன் அதை அனுமதிப்பாங்க? கடைசியில் அது நடக்கலை, யாரும் வெளியில் வரல. சோனியா காந்தி மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் பிரசிடெண்டா இல்லை, இன்டரிம் பிரசிடெண்டா அப்பாயிண்ட் ஆறாங்க. இன்டரிம் பிரசிடென்ட், தேர்தல் இல்லாமல் டெம்பரரி. இப்போ சட்டம் என்ன சொல்றது, 1 வருஷம் தான் இன்டரிம் பிரசிடென்ட் இருக்க முடியும். 1 வருஷத்துக்குள்ள ரெகுலர் பிரசிடென்ட்டுக்கான தேர்தல் நடக்கணும், அந்த தேர்தலில் ரெகுலர் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் ஆகணும், இதுதான் சட்டம். எலெக்ஷன் கமிஷன் இந்த சட்டப்படி தான் கட்சிகள் எல்லாம் கவனிக்கிறது. ஒரே ஒரு தடவை பிஏ சங்கமா அப்படிங்கிற மேகாலய எம்பி ஒருத்தர் அவருடைய ரீஜனல் கட்சிக்கு அதனுடைய கட்சி சின்னத்தை முடக்கி அந்த கட்சியை அங்கீகாரத்தை ரத்து பண்ணிது. இதே காரணமா இன்டரிம் பிரசிடென்ட் 1 வருஷத்துக்கு மேல இருந்தார் அப்படின்னு, தேர்தல் நடக்கலைன்னு. ஆனால் அது ஒரு சில்லற கட்சி, ரொம்ப சின்ன கட்சி, அவங்கள செய்ய முடியும். காங்கிரஸ் செய்யறதுக்கான தைரியம் எலெக்ஷன் கமிஷனில் இல்லையா, அரசியல் கட்சியில் இல்லையா, பிஜேபியில்?
தெரியாது. ஆனால் நடக்கலை. இன்னைக்கு நடந்திருக்கணும். கட்சி சின்னம் நோட்டீஸ் கடை கொடுத்துருக்கணும் காங்கிரஸுக்கு. சசி தரூர் கொஞ்ச நாள் முன்னால காங்கிரஸ்ல தேர்தல் நடக்கணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சாரு. அவங்கெல்லாம் ராகுல் காந்தி கோஷ்டி. சோனியா காந்தி கோஷ்டி வந்து தேர்தலை தடுக்க முயற்சி பண்றாள். எப்படியோ தேர்தலை தள்ளி போட்டு அடிமட்டத்தில் தேர்தல் நடக்கிறது, மாநிலங்களில் தேர்தல் நடக்கிறது, இப்போ கொரோனா காலம் அப்படி இப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுற முயற்சி பண்றாங்க. இதுதான் சூழ்நிலை. அதனால சட்டம் எல்லோருக்கும் சமம் அப்படின்னு தர்மம் இருக்கா, இல்லை பெரிய கட்சிகளுக்கு ஒரு சட்டம், சின்ன கட்சிகளுக்கு ஒரு சட்டம், செல்வாக்கு உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம், செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம், இப்படித்தான் இருக்குமா? கடவுள்தான் சொல்லணும். ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய இதம் நமம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.